ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, பரம ஏழையை கூட கோடீஸ்வரராக மாற்றக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருளை நீங்க இந்த இடத்துல வைத்தால் போதும், உங்களுக்கு செல்வம் அதிகமாக ஏற்படும். சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதமும் குபேரருடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமியின் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக கிடைக்கும். அது எந்த ஒரு பொருளை நம்ம எந்த இடத்துல வைக்கணும், அதனுடன் முக்கியமாக மூன்று விஷயங்களை நீங்க தினமும் கடைபிடித்தாலே போதும், பரம ஏழையாக நீங்க இருந்தா கூட கண்டிப்பாக செல்வந்தராக நீங்க மாறலாம். அது என்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு நான் இந்த பதிவுல ஒவ்வொன்றாக தெளிவாக சொல்றேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே எல்லோருமே பணத்திற்காக தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். அந்த பணம் அதிகமாக நமக்கு கிடைக்கணும், பணவரவு அதிகமாக ஏற்படணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வீட்டுல கண்டிப்பா செய்து ஆகணும்னே சொல்லலாம். எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்கள் பணக்காரராக மாறுவார்கள். செல்வத்திற்கு அதிபதியாக விளங்குபவர்களின் அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணமாக மகாலட்சுமி தாயார், குபேர பகவான் இவர்களுடைய ஆசீர்வாதமும் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கணும்னா, பரிபூரணமா கிடைக்கணும்னா பணம் நம்மளை நோக்கி வரும், நம்முடைய அந்த வறுமையும் மாறும். சரி, என்னென்ன செய்யணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். நம்ம பணம் வருவதற்கு ஒவ்வொரு பரிகாரமா தேடி தேடி செய்வோம். பணம், பணத்தை அதிகப்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் எது அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில எந்த ஒரு விஷயத்திற்குமே நீங்க கொடுக்கிற முக்கியத்துவமும் மதிப்பும் அதிகமாக இருந்தா பணம் அதிகமாக சேரும். அதே மாதிரிதான் பணம் நமக்கு நிறைய வேணும் அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டே இருந்தாலே போதும், பணம் உங்ககிட்ட தாராளமா வர ஆரம்பிக்கும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும். மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைச்சாலே உங்க வீட்டுல பண மழை பொழிய ஆரம்பிக்கும். அதற்கு வீட்டுல தினமும் மகாலட்சுமி பூஜை நீங்க செய்யணும். தினமும் செய்ய முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையாவது கட்டாயமா மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை செய்து வழிபாடு செய்யணும். அது மட்டும் இல்லாம வீட்டுல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருட்களை பெருமளவு வாங்கி வைங்க. உதாரணமாக பச்சை கற்பூரம், ஏலக்காய், அத்தர், ஜவ்வாது, இது எல்லாமே பூஜை ஷாப்ல கிடைக்கும். இந்த பொருட்களை எல்லாமே வாங்கி வைங்க. பச்சரிசி அதிகமாக இருக்கட்டும் வீட்டுல, சர்க்கரை அதிகமாக இருக்கட்டும், இந்த வெள்ளை நிற பொருட்களுக்கு எல்லாமே சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் ஆசீர்வாதம் அதிகமாக இருக்கும். அதனால இது எதுவுமே குறையாத மாதிரி பார்த்துக்கோங்க. விரலி மஞ்சள் வீட்டுல அதிகமா வாங்கி வைங்க. அதே மாதிரி உங்ககிட்ட பணம் அதிகமாக வந்ததுன்னா அதை அப்படியே நீங்க தேக்கி வைக்க கூடாது, அதை நல்ல விதத்துல செலவு செய்ய ஆரம்பிக்கணும், சந்தோஷமா செலவு செய்யணும். பணம் நம்ம கிட்ட இருந்து வெளியே போகும்பொழுது வெளியே போகுதே அப்படின்னு கஷ்டப்படக்கூடாது, அந்த பணம் நமக்கு பல மடங்காக பெருகணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, ஆன்மீகத்தில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அதே மாதிரி கைக்கு பணம் வந்ததும் அதை உடனே நீங்க வேறு வகையில மாத்தி வைங்க. உதாரணமா ஒரு நிலமோ வீடோ நகையோ ஏதாவது ஒரு உபயோக பொருள், அதாவது மங்களகரமான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. காலையிலையும் மாலையிலையும் தினமும் வீட்டுல விளக்கேற்ற பழக்கத்தை கண்டிப்பா வச்சுக்கோங்க. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போயிட்டு வந்தாவது ஒரு அரை மணி நேரம் விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். பெண்கள் தான் வீட்டுல விளக்கு ஏத்தணும், பெண்கள் ஏத்தனாதான் அந்த வீட்டுல மங்களங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பெண்கள் சமையலறையில துவரம்பருப்புக்குள்ள பணத்தை வைத்து கையாளுங்கள். நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது, துவரம்பருப்புல நீங்க பணம் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது நமக்கு பணவரவை அதிகப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை நீங்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன, வாங்கணும்னு சொன்ன, அது எந்த பொருள் அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துடலாம். அந்த பொருள் வந்து ஸ்படிகம். ஏன் இந்த ஸ்படிகத்துக்கு இவ்வளவு பவர் அப்படின்னு பார்க்கலாம். இது எங்க கிடைக்கும் அப்படின்னா, பூஜை ஷாப்ல எல்லா பூஜை கடைகள்லயுமே கிடைக்கும் ஸ்படிகம்னு. அதாவது ஸ்படிகம் லிங்கம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதே மாதிரி ஸ்படிக கல்லும் இருக்கு. நீங்க லிங்க வடிவில வாங்கினாலும் சரி, கல்லாக அதாவது ஸ்படிக கல்லாக வாங்கினாலும் சரி, அதை வாங்குங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி நாளா பார்த்து வாங்குங்க. அதை வாங்கி நீங்க உங்க வீட்டின் கன்னி மூலையில் வைக்க வேண்டும். கன்னி மூலைனா எது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஒரு வீட்டோட
தென்மேற்கு மூலை தான் கன்னி மூலை, அதாவது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கன்னி மூலையில பூஜை அறை இருந்தாலும் நல்லது. பொதுவாக இந்த சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல நீங்க டோர்லாம் க்ளோஸ்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா இது குபேர மூலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த தென்மேற்கு மூலை அப்படின்றது இந்த ஸ்படிகத்தை அந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சிருங்க. இப்படி நீங்க வாங்கி வைக்கிற ஸ்படிகம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி மூலையில நீங்க வச்சீங்கன்னா அது பல மடங்கு விசேஷத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். குபேரரும் சுக்கர பகவானும் இந்த ஸ்படிகத்தை வைத்து, அவங்க வந்து ஸ்படிக லிங்கத்தை வைத்து வணங்கினாங்க. அவங்க இதை வணங்கிதான் செல்வாதிபதியாக ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஐதீகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்மளும் இந்த ஸ்படிகத்தை வாங்கி வீட்டுல வைத்து வழிபாடு செய்தோம்னா, நம்மளும் ஏழையா இருந்தோம்னா பணம் அதிகமாக சேரும், சேமிப்பு நல்ல முறையில உயரும். தினமும் பூஜை செய்து நீங்க மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை கண்டிப்பாக பெறணும். அவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருந்தாலே உங்களுடைய ஏழ்மனிலை கண்டிப்பாக மாறும். படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பிரம்ம முகூர்த்த வழிபாடு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தினமும் காலையில பிரம்ம முகூர்த்த வழிபாடு நேரம் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 21 நாள், அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம். 48 நாளும் பண்ணலாம், அதாவது ஒரு மண்டலமும் பண்ணலாம், 21 நாளும் பண்ணலாம். நீங்க என்ன கேட்கறீங்களோ அது அப்படியே நடக்கும். பிரம்ம முகூர்த்த பதிவு ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு, தவறாமல் பாருங்க. இந்த பொருளை வாங்கி நீங்க இந்த இடத்துல வைத்து உபயோகப்படுத்தி பாருங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் ஏற்படும். எத்தனை நாட்கள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 வருடம் கூட அப்படியே இருக்கலாம். எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அதை தூக்கி போடணும்னு அவசியமே கிடையாது. இதை நீங்க அப்படியே வச்சிருக்கலாம். பௌர்ணமி என்று வெளியில் எடுத்து வைத்து அந்த பௌர்ணமியோட அந்த நிலவு வெளிச்சம் பட்ட உடனேயே திரும்பவும் மறுநாள் காலையில அந்த ஸ்படிகத்தை உள்ள எடுத்துட்டு வந்து வச்சிருங்க. மாதம் மாதம் இந்த மாதிரி பண்ணுங்க, போதும். அதை மாத்தணும்னு அவசியம் கிடையாது. குழந்தைகள் எடுக்காதபடி ஒரு 8வது தூரத்துல வைங்க. அடிக்கடி குழந்தைகள் எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை பெற்றுத்தரும். நீங்க ஏழையாக இருந்தீங்கன்னா செல்வந்தராக கண்டிப்பாக ஆகலாம். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.